சிபிஎஸ்இ குரூப் டூ கே முதன்மை தேர்வுகள் தற்போது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விவரங்கள். தமிழக அரசு துறைகளில் உள்ள 5446 காலிப்பணிகளில் நிரப்புவதற்கு குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதல்நிலை தேர்வு கடந்த மே மாதம் 26 ஏற்கனவே நடைபெற்று முடிந்தது. அதன்படி முதல்நிலை தேர்வு எழுதியில் வந்து 57641 பேர் அதில் தேர்ச்சி பெற்றனர். அவர்களுக்கான முதன்மை தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. சென்னை உட்பட 20 மாவட்டங்களில் 186 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலையில் வந்து தமிழ் மொழித்தாளுக்கான தேர்வும் அதே போல பிற்பகல் வந்து பொது தேர்வும் நடைபெற உள்ளது. முதன்மை தேர்வினை வந்து 27306 ஆண்களும் 27764 பெண்களும் இந்த தேர்வை இன்று எழுதுகின்றனர். மூன்றாம் பார்வை தலைவர் பொருள் ஒருவர் என மொத்தம் 55071 பேர் வந்து தேர்வை தற்போது எழுத உள்ளனர். இன்று காலையில் இருந்த தகுதி தேர்வு அதே போல பிற்பகல் வந்து மொழி தேர்வு நடைபெற்ற பிறகாக இந்த தேர்வில் இருந்து பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு தனியாக தரவரிசை பட்டியலும் அதே போல நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கு தனியாக தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு நடத்தப்படும். அதன் அடிப்படையில் துறை வாரியாக காலிப்பணியர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அந்த பணி வழங்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.